ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் நிகழ்ச்சி திட்டம் வழங்கும் சுப்ரீம் செஃப் போட்டி மட்டுமல்ல நாட்டுக்கு சிறந்ததொரு செயற்திட்டமாகும் ரியாலிட்டி நிகழ்ச்சிகளின் மற்றொரு பக்கத்தை தேடி திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் கொலநறுவை மாவட்டங்களை மையப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்டது வணக்கம் வெல்கம் இது சுப்ரீம் செஃப் சீசன் 2 ஓகே எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி ஒருக்கா நம்ம அம்பாறைக்கு வந்தோம் இன்னைக்கு நம்ம வந்து செகண்ட் டைம் வந்திருக்கோம் ஃபர்ஸ்டா திருகோணமலை போனோம் எல்லாருக்குமே வந்து மறுபடியும் ஒருக்கா ஞாபகப்படுத்தினா நல்லா நினைக்கிறேன் ஃபர்ஸ்டா நம்ம வந்து திருகோணமலை போனோம் எங்களுடைய சுப்ரீம் செஃப் சீசன் 2 உடைய முதலாவது ஒடிஷன் வச்சு அங்கே 20 பேரை செலக்ட் பண்ணோம் அதுக்கப்புறமா பொலனருவு வந்தோம் பொலனருவு போயிட்டும் நம்ம 20 பேரை செலக்ட் பண்ணோம் அதே மாதிரி பெட்டிக்லோவில் 20 பேர் அம்பாரில் 20 பேர் ஸோ நான்கு இடங்கள்லையும் வந்து 80 பேர் வந்து டோட்டலாக செலக்ட் பண்ணிடுச்சு அதுக்கப்புறமா வந்து மறுபடி நம்ம ட்ரிங்கோமில் போனோம் அங்கே போயிட்டு அந்த 20 பேரில் கடைசியாக நம்ம செலக்ட் பண்ண 6 பேர் யார் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பொலனறுவை அதுக்கப்புறமா பெட்டிக்லோ ஸோ இந்த மூன்று இடங்கள்லையும் 6-6 பேரை செலக்ட் பண்ணி இப்போது நம்ம கையில் வந்து 18 பேர் இருக்காங்க இப்போ அந்த 18 பேர் மட்டும் பத்தாது ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வந்து அம்பாறைக்கு வந்திருக்கோம் எங்களுடைய செகண்ட் ரவுண்ட் அதாவது சுப்ரீம் செஃப் சீசனுடைய செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்கோம் அம்பாறைக்கு ஸோ இந்த அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் யார் அந்த 20 பேரில் வின் பண்ண போகிற 6 பேர் அப்படிங்கிறதுக்காக பார்க்க வந்திருக்கோம் ஓகே ஸோ இதுக்கு எங்களுடைய இந்த சுப்ரீம் செஃப் சீசன் 2 அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்து முழுமையான பங்களிப்பு தராங்க ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும் ஸோ டோட்டலாக வந்து 24 பேரில் ஸோ இந்த 24 பேரில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அவங்க தான் வின்னர் எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த 24 பேருக்கும் கிட்டத்தட்ட 7 மாதங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவங்க எல்லாரையும் உலகம் முழுவதும் ஒரு பெரிய செஃப்பாக வளம் வர வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் ஓகே ஸோ எங்களுடைய போட்டியாளர்கள் எல்லாமே வந்து ரெடியாக இருக்காங்க அதே மாதிரி எங்களுடைய ஜட்ஜஸும் வந்து இப்போது ரெடியாக இருக்கிறாங்க ஸோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணிடலாம்ண்ணா ஓகே ஸோ லெட்ஸ் வெல்கம் செஃப் பென் செஃப் டி செஃப் விமல் செஃப் நிகோல் நம்ம ஃபஸ்ட் பென் கிட்டே கேட்கலாம் பென் வெல் வி ஆல் ஃபோர் ஹேட் அ வெரி ஹார்ட் டைம் யூனோ ஹார்ட் டைம் இன் த சென்ஸ் வாஸ் வெரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எல்லாத்தையும் இப்படி ஜட்ஜ் பண்ணி எல்லாத்தையும் இந்த 24 பேரை கடைசி ஐ திங்க் வி ஹேட் அபவுட் 400 மோர் தேன் 400 பார்ட்டிசிபன்ஸ் அண்ட் ஆட் தட் 400 நாங்கள் 400 பேரில் 24 பேரை எடுக்கிறது பெரிய கஷ்டமான வேலை வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் பட் எனிவே வி டிட் இட் ஆஸ் அவர் ஜாப் திஸ் காம்படிஷன் is based on several rules and regulations and they had to abide by that rules and regulation adavadu avangalukku and the rules and regulations irukku in the future they will have to do 24 in the adala vandu naanga 6 ver choose panna porom so I wish them all the success ஸோ எங்களுடைய ஜட்ஜஸ் அவங்கள வந்து நம்ம வெல்கம் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம வெல்கம் பண்ண போகிறது இந்த அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ண அந்த 20 பேர் ஸோ 20 பேர் வாங்க அம்பாறை நகரில் நம்ம செலக்ட் பண்ண 20 போட்டியாளர்கள் வந்தாச்சு ஸோ இந்த 20 போட்டியாளர்களுக்கும் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இந்த ஊரில் ஸ்பெஷலான அந்த மீன் கறி சமைச்சு காட்டினாங்கல்ல ஸோ அதே ஆத்து மீன் கறியை தான் இவங்க சமைக்க போகிறாங்க அது எப்படி வெரைட்டியாக சமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இவங்க எல்லாருக்கும் சமைக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய செஃப் நிகோல் அண்ட் செஃப் டி அந்த மீன் கறியை எப்படி சமைக்கணும் அப்படின்னு எங்களுடைய போட்டியாளர்களுக்கு காட்ட போகிறாங்க ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போட்டிக்கு போகலாம்
Chef Nicole, Chef D, Chef Jimmy Shu, உலக புகழ் பெற்ற சமையல் கலைஞர்கள் மூவர் சுப்ரீம் செஃப் உடன். என்ன சமைக்க போறேன்னு தெரியல, எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். உறப்பு தான் கூட போட செய்வாங்க. எனக்கு சமைக்க தெரிஞ்சாலும் இப்படி முன்னுக்கு வர வழி இருக்குல்ல. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு? ஒரு 100% இது சுப்ரீம் செஃப் சீசன் 2. அந்த வகையில் அருகம்பை பிரதேசத்தில் முச்சக்கர வண்டி சாரதிகளை அவர்கள் டூர் கைட் என்னும் சேத்திட்டத்தில், அதாவது அவர்களுடைய செயற்பாடுகளை பயண வழிகாட்டிகள் என்ற செயற்பாட்டில் அவர் மாற்றுவதற்கான செயற்பாடுகளை ஸ்கில் ஃபோர் இன்க்ளூசிவ் க்ரோத், அதாவது SFOIGN என்கின்ற செயற்பாடு மூலமாக நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த செயற்பாட்டின் உள்வாங்கப்பட்ட 20 பயனாளிகள் அவர்கள் முறையான திறன் பயிற்சிகளும் மற்றும் மொழி பயிற்சிகளையும் வழங்கப்பட்டு அவர்களுடைய ஒருங்கிணைக்கப்பட்ட சங்கம் மூலமாக அவர்கள் சுற்றுலா துறைகளுடன் இணைக்கப்படுகின்ற செயற்பாடுகளை இந்த செயற்திட்டம் மூலமாக நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு வருகின்றோம். இந்த செயற்திட்டம் மூலமாக நாங்கள் எதிர்காலத்தில் அவர்களை ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட வருமானம் பெறுகின்ற சங்கங்களாக அவர்களை மாற்றுவதற்கும், இந்த முறையான பயிற்சிகள் மூலமாக அவர்களுடைய எதிர்காலத்தில் அவர்கள் ஒரு சிறந்த வழிகாட்டிகளாகவும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பான முறைகளிலும் அவர்களுடைய திருப்திப்படுகின்ற முறைகளிலும் அவர்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் எண்ணமாகும். ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் நிகழ்ச்சி திட்டம் வழங்கும். ஓகே, ஸோ எல்லாருமே ரெடியாக இருக்காங்க, எங்களுடைய போட்டியாளர்கள் ரெடி, அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஜட்ஜஸ் ரெடி. ஸோ எங்களுடைய போட்டிக்கு போகலாம், போகலாமா எல்லாம் சத்தமாக சொல்லணும். ஓகேயா? 5, 4, 3, 2, 1, ஸ்டார்ட். விசேஷமாக எதிர்பார்க்குறேன் அவங்க அந்த ஃபிஷ்ஷை என்ன மாதிரி செய்ய போகிறாங்கன்னு. வறுவலா, மிளகா தூள் போட்டால், கிரிமாலுன்னு சொல்லுவாங்க சிங்களத்தில், அது பால் சொதி போட்டு, இந்த விதவிதமான இது தான் நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு இன்னும் தெரியுதில்லை இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் என்ன செய்ய போகிறாங்கன்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ என்ன சமைக்கிறீங்க? டெவல் டெவல் பண்ணுறீங்களா? ரைட், ஓகே. இப்போ பொரிச்சுட்டு எப்படி பண்ண போகிறீங்க? பொரிச்சுட்டு வச்சுட்டு இங்கேருந்து இதெல்லாம் டெவல் பண்ணிட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம்.
அக்கா என்ன சமைக்கிறீங்க? நான் வந்து ஒரு கிரேவி மாதிரி ஒன்று பொறிக்கிறீங்க. இல்ல பொறிச்சிட்டு இந்த பொறிச்சிட்டு கறி மாதிரி. சோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அந்த ஆறு பேருக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க என்ன செய்யறீங்க? எதிர்பார்ப்பு நானும் அப்படித்தான். எதிர்பார்க்கிறேன் பெரிய சவால் தான். கடைசி ஆறு பேர்ல வரும் நினைக்கிறேன். கிறிஸ்துவுக்கு பின் 137 119 இடையிலான காலப்பகுதியில் அரசாட்சிக்கு வந்த சத்தாதீச மன்னன் இந்த தூபியை 185 உயரத்திற்கு நிர்மாணித்து அதன் நாட்புறமும் சுற்றி வர தங்க மலர்களால் அலங்கரித்து மிக பெரும் உற்சவம் ஒன்றை நிகழ்த்தினார் என்று வரலாற்று நூல்களில் கூறப்பட்டுள்ளது. இந்த வகையான தூபிகளை பார்க்கறது மிகவும் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. இவற்றின் மூலமா நாங்க மதம் மற்றும் பாரம்பரியம் பற்றி நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. நிறைய பேருக்கு இது பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடம் இது. எனக்கும் நிக்கலுக்கும் இன்று காலை இது ஒரு சிறப்பான அனுபவம். தூபியை சுற்றி நடந்து வந்தோம். இந்த இடத்தை மேலும் அபிவிருத்தி செய்ய வேண்டுமென்னு நினைக்கிறேன். பௌத்த கலாச்சாரம் மற்றும் வரலாறு தொடர்பில் படிக்க ஆசை உள்ளவர்கள் இங்கு நிச்சயமாக விஜயம் செய்ய வேண்டும். ஆமா, நிச்சயமா, மிகவும் அற்புதமான ஒரு இடம் இது. 2-3 வருடங்கள்ல நிறைய பேர் வர்ற ஒரு புகழ்பெற்ற இடமா இது நிச்சயமா மாறும். மரக்கறி மற்றும் பல வகைகளில் விட்டமின்கள், தாது உப்புகள், ஊட்டச்சத்துகள் மற்றும் நாரச்சத்து அதிகம் உள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்களா? வயது வந்தோர்கள் நாளுக்கு 400 கிராம் மரக்கறி மற்றும் பழங்கள் உட்கொள்ள வேண்டும். சுத்தமான மரக்கறிகள் மற்றும் பழங்களை தினந்தோறும் உட்கொள்வதன் மூலம் ஆரோக்கியமாக வாழ.
think இன்று ஒரு சிறப்பான நாள். வித்தியாசமான முறைகளில் நல்லா சமைச்சிருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம், மீன் குழம்பு, மீன் பொரியல், இப்படி வகை வகையாக இருந்தது. வெற்றியாளர் தெரிவு செய்தது எங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்தது, ஆனாலும் தெரிவு செஞ்சிட்டோம். தெரிவு செய்யப்பட்ட இறுதி ஆறு பேருமே மிகவும் திறமசாலிகள் தான். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாருமே தங்களோட திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தியிருந்தாங்க, பல்வேறு நுணுக்கங்களை கூட வெளிப்படுத்தியிருந்தாங்க. நானும் டீயும் இணைந்து ஒரு சமையல் முறையை கூட அவங்களுக்கு செய்து காட்டியிருந்தோம். அதில் இருந்து அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். புதிய விஷயங்களை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஒட்டுமொத்தமாக பார்த்தா எல்லாருமே சிறப்பாக செஞ்சுருந்தாங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அந்த அளவுக்கு இங்கே நிறைய திறமைசாலிகள் இருக்கிறாங்க. இறுதியாக தெரிவு செய்யப்பட்ட அந்த வெற்றியாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் நிகழ்ச்சி திட்டம் வழங்கும். செய்ய போறோம் ஸ்கிராம்பிள் எக்ஸ் டோஸ்ட். சுப்ரீம் செஃப் திருகோணமலை, புலனறுவை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை நோக்கி போட்டியாளர்களை தேடிச் சென்ற அதே நேரம் சின்ன சிறார்களையும் மகிழ்விக்க ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என நினைத்தது. எனவே செல்ல குழந்தைகளது சமையல் திறனையும் வெளிக்கொண்டு வர எம்மால் முடிந்தது. பாருங்கள், தங்களது காலை ஆகாரத்தை தம்மாலும் தயாரிக்க முடியும் என இந்த சுட்டி குழந்தைகள் எவ்வாறு எமக்கு காண்பிக்கிறார்கள் என்று. உலக புகழ் பெற்ற சமையல் கலைஞர்களும் மிகவும் சந்தோஷமாக இந்த குழந்தைகளுக்கு சமையல் கலையை கற்றுக் கொடுத்தார்கள். ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் நிறுவனத்திற்கும் தமது பெற்றோர்களுக்கும் மகிழ்ச்சி மிகுந்த பெருமிதத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் இந்த குழந்தைகள். அதிபதி தேவேந்திரன் மகன் திரள் மிக்க வில்பட்டோம் தத்மி தகுத தேர்ந்த தையா தாதையத்தோம் 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 தத்மி சுப்ரீம் செஃப் சீசன் டூவினுடைய இரண்டாவது ஆடிஷன் அம்பாறையில் இன்னைக்கு நடந்துச்சு, உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த 20 பேர்ல இப்போ செலக்ட் ஆகியிருக்கிற 6 பேர் யாரு அப்படிங்கிற லிஸ்ட் என்னோட கையில் இருக்கு. ஸோ இப்போ ரொம்ப தூரம் பேசாம அந்த 6 பேர் யாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு பூரணமான பங்களிப்பை கொடுக்குறாங்க ஸ்கில்ஸ் ஃபோர் இன்க்ளூசிவ் க்ரோத், அதாவது SFOIG ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட். அவங்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக நன்றிகளை சொல்லி ஆகணும். முதலாவது சர்டிபிகேட் வாங்குறதுக்காக அதம்பவ முகமத் நலீம் 301, முகமத் யாசின் முகமத் உசாமா 302, ஹேமமாலி கல்பனி 420.
ஸோ பார்க்கலாம் யார் அந்த ஆறு பேர் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆறு பேரை வந்து சொல்றதுக்காக கண்டிப்பாக எங்களுடைய ஜட்ஜஸை வந்து நம்ம மேடை கலைக்கணும். ஸோ லெட்ஸ் வெல்கம் செஃப் டி அண்ட் செஃப் விமல். அந்த ஆறு பேர்ல நாங்க முதலாவதா தெரிவு செய்யறது டி கே ஜி ரேணுகா. நம்பர் 4-0 டபிள்யூ எம் எச் கால்பனி. 3-5-3 எச் எம் புண்ணியகுமாரி. நம்பர் 3-8-9 கே சஞ்சய். ஏ எம் நலின் 3-0-1 நினைக்கல எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமென்னு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நான் இதில் வின் பண்ணுவேன் சொல்லி. ரொம்ப சந்தோஷம். இதுக்கெல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆர்ஜனுக்கு அவன் அவனால இங்கே வந்தேன். வெற்றியை எதிர்பார்த்து வரல ஆனால் வெற்றி கிடைத்தது சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். வெளுவரண்டு நினைக்கல ஆனா அவன் உண்மையில 6 மாசத்துக்கு பிறகு நல்லதொரு பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். அதற்காக முடிஞ்ச அளவு முயற்சி செய்வேன். கட்டமைப்போம்
சுவைகளையும் உலகிற்கு எடுத்து